إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மெல்லாம் ரமலானுடைய ஏழு நிகழ்ச்சிகளில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிமுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் பார்த்தால், ஒவ்வொரு முஸ்லிமுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு நோக்கமாக சொல்வார்கள். எல்லோருடைய நோக்கமும் ஒரே நோக்கமாக இருக்காது. பல மாதிரியாக இந்த மார்க்கத்தை புரிந்து வைத்துள்ளார்கள். அதனால் பல மாதிரியான நோக்கங்களை இன்றைக்கு முன்வைக்கின்றனர். ஒரு சிலர்கள் தொழுதால் மட்டும் போதும் என்ற நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள். ஒரு சிலர்கள் நோன்பு வைத்தால் போதும் என்ற நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகின்றனர். ஒரு சிலர்கள் மார்க்கத்துடைய சில குறிப்பிட்ட அமல்களை பிடித்து கொண்டு இதன் மூலமாக நாம் லட்சியத்தை நாம் அடைந்து விடலாம் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இப்படியாக முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் பார்த்தால், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிலை மிக மிக ஆச்சரியத்திற்குரியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யூதர்களுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் என்று கேட்டால், அந்த எந்த நோக்கத்தை யூதர்கள் முன்வைப்பார்களோ, எதை லட்சியமாக அவர்கள் கடைபிடிப்பார்களோ, அதைத்தான் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த நோக்கங்களாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட போய் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதைப்பா நீ சாதிக்க போகிறாய் என்று கேட்டால், என் வாழ்க்கையிலே நன்றாக படித்து ஒரு பட்டதாரியாக ஆகி ஒரு மேதையாக ஆகி நான் வசதி வாய்ப்போடு இந்த உலகத்தை நான் வளம் வர வேண்டும் என்ற நோக்கம்தான் எனக்கு. எனக்கு காரும் நூறு மேனும் மாடியும் பங்களாவும் நான் கட்டி வசதி வாய்ப்போடு நான் இருக்க வேண்டும் என்ற அந்த லட்சிய அந்த ஒரு லட்சியமாகத்தான் இன்றைக்கு பிள்ளைகள் கூறுவார்கள். அதே போல் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தாய் இடத்திலும் சரி, தந்தை இடத்திலும் சரி, அவர்களிடம் கேட்டால் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு நோக்கம் என்று கேட்டால் கூட, இன்றைக்கு யூதர்களுடைய பிள்ளைகள் எதை சொல்வார்களோ அதைத்தான் இன்றைக்கும் பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன?
அவருடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க வேண்டும், இந்த உலகத்துடைய கருவலங்களையே அனுபவிக்க வேண்டும், வசதி வாய்ப்போடு நாம் இருக்க வேண்டும், வளத்தை நாம் சுரண்ட வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு யூதருடைய பிள்ளைகள் கூறுவார்கள். அதே காரணத்தையும் அதே நோக்கத்தையும் தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சகாபாக்களும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்காணிப்பில் என் பிள்ளைகள் வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரடி பார்வையின் குழந்தையை வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொடர்பை அவர்கள் நீக்கிக் கொண்டு, ஒரு 10 வருஷ காலமாக பிள்ளைகளை ரசூலுல்லாவுடைய வீட்டிலே விட்டு சென்ற தாய்மார்களும் இந்த உலகத்தில் வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரடி கண்காணிப்பில் வளர்ந்த அந்த பிள்ளைகள் எப்படி வளர்ந்தார்கள், இந்த மார்க்கத்திற்காக எதை அவர்கள் தேர்வு செய்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக எதை அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் படித்திருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அது போன்ற ஒரு நோக்கங்களை நாம் கடைபிடிக்காத வரைக்கும், அது போன்ற ஒரு எண்ணத்தை நாம் தேர்வு செய்யாத வரைக்கும், இந்த உலகம் ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் நஷ்டவாளியாக இருப்பான், மறு உலகத்திலும் ஒருவன் நஷ்டவாளியாக இருப்பான் என்று சொன்னால், அவனுடைய நோக்கத்தையும் அவனுடைய லட்சியத்தையும் அவனுடைய விசனையும் பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கை அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெலஸ்டின் சொல்லி ஒருவன் யூதன் இருந்தான். அவன் சொன்னான், இந்த முஸ்லிம்களை நாம் வந்து வெல்ல வேண்டும் என்று சொன்னால், போராலும் ஆயுதங்களாலும் இந்த முஸ்லிம்களை வெல்ல முடியாது, இந்த முஸ்லிம்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜெலஸ்டின் சொன்னான் கூறினான், பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு கூறினான், குரானை எடுத்துக்கொண்டு, குரானுடைய பிரதியை எடுத்துக்கொண்டு, குரானை தனியாக ஒரு கையில் வைத்துக்கொண்டு, குரானுடைய அட்டையை தனியாக கையில் வைத்துக்கொண்டு, இந்த அட்டையிலிருந்து குரான் பிரிந்திருப்பதை போல இந்த முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலிருந்து குரானை பிரிக்காத வரைக்கும் இந்த முஸ்லிம்களை ஜெயிக்கவே முடியாது, வெல்லவே முடியாது என்று ஜெலஸ்டின் கூறினான். அவன் புரிந்து வைத்திருக்கிறான், இந்த குரான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை உருவாக்கும், ஒரு முஸ்லிம் எதை தேர்வு செய்வான், ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுக்கு அவனை வந்து விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் காசு கொடுக்கலாம், அவனுக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்களை ஏற்படுத்தலாம், இந்த உலகத்தினுடைய இச்சைகளை அவனை ஏற்படுத்தலாம், இதை சொல்லி அவனுடைய எண்ணத்தை மாற்றலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுக்கு அஸ்வாஜும் முத்தஹரத்தும் வஹும் ஃபியா காலிதூன், ஒரு முஸ்லிம் எதில் மயங்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் சரியான ஒரு சிந்தனை உள்ளவனாக, நேரிய பாதையை உடையவனாக இருப்பானே ஆனால், அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு போதுமானது. நான் கூறிய இந்த ஒரு வசனத்தினுடைய ஒரே ஒரு பாட்டு, ஒரு வரி தான், ஒரு வரியினுடைய முக்கால் பகுதி தான் உங்களுக்கு நான் கூறியிருக்கிறேன். அவனுக்கு அழகான பரிசுத்தமான தூய துறைவர்கள் அங்கே இருப்பார்கள், அங்கே அவர்கள் நிரந்தரமாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துடைய முஸ்லிமுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள் தெரியுமா? நம்ம இன்றைக்கு உடம்பில் தேய்க்கக்கூடிய லக்ஸு சோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த லக்ஸு சோப்பு இருக்கிறது, இந்த முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய லக்ஸு சோப்பை ஆய்வு செய்து ஒரு டாக்டர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த மேற்கத்திய நாடுகளில் தயாரிக்கப்படுகின்ற, புழங்கப்படுகின்ற இந்த லக்ஸு சோப்பிலே, அங்கு அரபிகள் உடம்பிலே தேய்க்கின்ற இந்த லக்ஸு சோப்பு இருக்கிறது, ஒரு விதமான அமிலங்கள் சேர்க்கப்படுகிறது. இந்த அமிலங்கள் அவங்களுடைய உடம்போடு சேருகின்ற பொழுது இந்த லட்சு சொப்பு அந்த உடம்பில் தேய்ப்பதன் மூலமாக அவனுக்கு ஒரு இச்சையை ஏற்படுத்துகிறது, ஒரு காமத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமிலத்தை இந்த லட்சு சொப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு டாக்டர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இப்படி மேற்கத்திய இஸ்லாமிய நாடுகளுடைய முஸ்லிம்கள் பொழுதன்னையும் அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
அவர்கள் இச்சையோடும் அவர்கள் காமத்தோடும் இந்த உலகத்தை வளம் வர வேண்டும். அவர்களுக்கு கழுத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது, கழுத்துக்கு கீழே மட்டும்தான் அவர்களுக்கு வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எதிரிகள் ஒரு அறிக்கையை சொல்கிறார்கள், இந்த முஸ்லிம்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு என்றைக்கு இந்த காபா ஒன்று இருக்கிறது, இந்த காபாவையும் குர்ஆனை விட்டும் என்றைக்கு முஸ்லிம்களுடைய முகம் திருப்பப்படுகிறதோ அன்றைக்கு இந்த முஸ்லிம்களை எளிதில் ஜெயித்து விடலாம், அவர்களை வென்று விடலாம் என்று இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாமியருக்கு மாற்றமாக நம்மை தூண்டுகிறது தெரியுமா? மாற்றார்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை கூட நீ கற்பதாக இருந்தாலும் கூட மார்க்கம் சொல்கிறது. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களிடத்தில் ஒரு கல்வி இருக்கிறது, அந்த கல்வி நமக்கு தேவைப்படுகிறது என்றாலும் கூட அந்த கல்வியை முஸ்லிம்கள் எல்லோரும் கற்கக்கூடாது. அதில் முஸ்லிம்களுடைய ஒரு சிறு கூட்டம் அந்த கல்வியை கற்று அதற்கு நேர் எதிராக புரிதலை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த கல்வியை மாற்றார்களிடத்தில் இருக்கிறதோ அந்த மாற்றார்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை முஸ்லிம்களுடைய ஒரு பகுதியின ஒரு சிறு கூட்டம் கற்றுக்கொண்டு அந்த கல்விக்கு எதிராக எதை செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும், சமூகத்தில் பரப்ப வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு நம்முடைய முஸ்லிம்களை படிக்க வைக்கிறோம். என்ன படிக்க? இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த கல்வி சுமை இருக்கிறது, அவரு தாங்க முடியாத ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொழுதனையும் அவன் படிப்பதெல்லாம் மேற்கத்திய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றானே தவிர இஸ்லாமிய கல்வியை விட்டும் இன்றைக்கு குழந்தைகளும் முஸ்லிம்களும் தூரமாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. அன்பிற்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு பகுதியினுடைய கவர்னருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கவர்னரை பார்த்து அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாங்க, நீங்கள் கவர்னராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், உங்களை சுற்றி யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த யூதருடைய வாழ்க்கையை உங்களை மயக்கிவிட வேண்டாம். எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கவர்னருக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, யூதர்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பை போல் கூட உங்களுடைய செருப்பு இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு கடிதத்தை பாருங்கள், யூதர்கள் எந்த செருப்பை அணிந்திருக்கிறார்களோ அதே போல் கூட உங்களுடைய செருப்புகள் இருக்கக்கூடாது, யூதர்கள் எந்த கட்டிடங்களை எழுப்பியிருக்கிறார்களோ அதே போல் கூட உங்களுடைய வீடுகளுடைய கட்டிடங்கள் இருக்கக்கூடாது, அவருடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னருக்கு ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு செருப்பு அணுகின்ற முறையை கூட ஒரு யூதனுக்கு மாறி செய்யுங்கள், ஒரு யூதன் கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடுகளை போல் உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு இருக்கக்கூடாது கூட அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முழுக்க 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 பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, இன்றைக்கு நேர் எதிராக இஸ்லாத்திற்கு எதிரான கல்வி திட்டங்கள் தான் இன்றைக்கு தீட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல் உஸ்ஸான் சொல்லி ஒருத்தர் இருந்தார். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவருடைய பெயர் அப்துல் உஸ்ஸா, லாத்த உஸ்ஸான்னு சொல்லுவாங்க இல்லையா, உஸ்ஸாவுடைய அடிமைன்னு சொல்லி பெயர் வச்சிருந்தார். அவர் ஒரு அனாதை, தகப்பன் கிடையாது. அவருடைய சித்தப்பா தகப்பனாருடைய சிறிய தந்தையார் அவரை வளர்த்து வருகிறார். அந்த அப்துல் உஸ்ஸா அவர் ஆரம்ப காலத்தில் கேள்விப்படுறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி கனிகளை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். இந்தந்த போர்க்களங்களில் எல்லாம் இப்படி ஒரு முகமது நபிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு தகவல் வருது. அந்த வெற்றியை அவர் கேள்விப்பட்ட பிறகு அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வேண்டும் என்று சில வருடங்களாகவே அவர் வந்து முயற்சி செய்து வருகிறார். ஆனால் நம்முடைய சித்தப்பா என்றாவது ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்பார்,
நம்முடைய சிறிய தந்தையாரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டும். அன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே இருந்து வருகிறார். அப்போ சித்தப்பாவுடைய அவருடைய நிலையும் அந்த முகமது நபியை சந்திக்கிற மாதிரியான சூழல் அவருக்கு எண்ணமே ஏற்படவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்களை நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக அவரே ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்துல் உஸ்ஸா, நம்முடைய சித்தப்பா இஸ்லாத்தை ஏற்பாரா இல்லையான்னு தெரியல, நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொண்டு சாச்சாட்ட போய் கேட்கிறார், நான் முகமது நபியை சந்திக்க போகிறேன் அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாத்தை நான் ஏற்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் சொல்றார், அவரு இஸ்லாத்தை ஏற்க போகிறாயா, முகமது நபியை நீ நபியாக தூதராக ஏற்க போகின்றாயா, உன்னை உன் தகப்பனார் என் அண்ணன் வளர்க்கவில்லை, என்னுடைய சொத்தில் நான் உன்னை வளர்க்கிறேன், என்னுடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை கூட என்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுக்கப்பட்ட ஆடை, நீ உண்ணுகின்ற உணவு இருக்கிறாயா, என்னுடைய சம்பாத்தியத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட உணவு, என்னையும் மீறி நீ அல்லாஹ்வுடைய அந்த முகமதை சந்திக்க வேண்டும் என்று என்ன உனக்கு பறந்து விட்டதா சொல்லி கண்டிக்கிறார். இவர் அதெல்லாம் முடியாது, நான் சந்தித்தே தீர வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். அப்போ சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் என் சம்பாதித்தியத்தில் நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றார். நேர போனார், ஒரு ஆட்டு மந்தை இருந்தது, ஒரு மாட்டு மந்தை இருந்தது. அந்த ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் தன்னுடைய சித்தப்பாவுடைய முயற்சியால் அவருடைய உழைப்பின் மூலமாக இவர் உழைத்து பாடுபட்டு சம்பாதித்த அத்தனை சொத்தையும் தன்னுடைய சித்தப்பாட்டை ஒப்படைக்கிறார். வேண்டாம், எனக்கு முகமது நபியுடைய முகம்தான் எனக்கு வேண்டும், எனக்கு இந்த மார்க்கம் தான் எனக்க வேண்டும், கொடுக்க மனசு வருமா? அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுக்கு அருமை என்று பெயர் வைத்திருந்தவருடைய லட்சியத்தை பாருங்கள். முகமது நபியை பார்க்க வேண்டும் என்பதற்காக அத்தனை செல்வத்தையும் ஒப்படைத்து விட்டு புறப்பட்டு போறாரு. போனவரை சித்தப்பா கூப்பிடுறீங்க, வாடா அப்துல் உஸ்ஸான்னு கூப்பிடுறாரு. இங்க வாடான்னு அழைத்து அவட்ட அப்துல் உஸ்ஸாட்ட சொல்றாரு, நீ அணிந்திருக்கக்கூடிய மேலாடையும் கீழாடையும் என்னுடைய உழைப்பால் கொடுக்கப்பட்ட ஆளை கழட்டி வைத்து விட்டு போன்னு சொன்னார். அவர் கடைசியாக தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு நிர்வாணமாக போறார். உடம்புல எந்த ஆடையும் இல்லாமல் போறார், நேர தாயிட்ட போறார், அம்மாட்ட போறார். அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் சந்திக்க செல்கிறேன் அப்படின்னு சொல்றார். தாய் சொல்றா, இப்படி போய் அவர் போய் எப்படிப்பா நீ சந்திப்பாய், உடம்புல ஆடையே இல்லாம இருக்கிறாய், அப்பா இந்த நிலைமையோடு நீ எப்படி போய் நீ அவரை போய் சந்திப்பாய், நீ சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. என்ன இப்படி பேசினால் கூட இன்றைக்கு வந்து ஒரு சில இஸ்லாத்தி அப்படின்னா வேற்று விதமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய கல்வி என்று சொன்னால் அது உதவாக்கரை கல்வியாக, ஒரு மதிப்பற்ற கல்வியாக, விலை இல்லாத ஒரு கல்வியாக இவர்கள் புரிந்து வைத்திருக்கின்ற சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறது. இது விலையை பெறாது, இது விலை பெறாத கல்வி. இந்த கல்வியால் எந்த ஒரு ஒரு நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு உதவாத கல்வி என்று நினைக்கிறார்கள். எந்த பிள்ளையாவது அழிப்பை சொல்றதுக்கு முன்னாடி ஏபிசிடி சொல்லுமா? அப்படி நினைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து என்றைக்கு பேச்சாற்றல் ஏற்படுமோ அன்றைக்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பற்றி நாம் கற்றுக் கொடுத்திருப்போம், அழைப்பு பா தா என்று சொல்லிக் கொடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு வாயில அல்லாவும் வரமாட்டேங்குது, அழைப்பு பாவும் வரமாட்டேங்குது, பிறந்தவனே அவனுக்கு ஏபிசிடி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அப்போ இந்த கல்வியுடைய மோகம் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது? அப்போ உலக கல்வி தேவையில்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வைப்பீங்க நீங்க. உலக கல்வி தேவையில்லையா, அந்த கல்வியை கற்க வேண்டாம் சொல்லி இஸ்லாம் சொல்லுதா?
அதை சகோதரர்களே இஸ்லாத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எந்த கல்வி நமக்கு தேவை, எந்த கல்வி மறுமையிலே பயன் தரும், நாளை மறுமையுடைய வெற்றி எந்த கல்வியில் இருக்கிறது, எந்த கல்வி கற்றால் இஸ்லாமிய ஒழுக்கம், இஸ்லாமிய கற்பொழுக்கம், இஸ்லாமிய நடைமுறை சரியாக இருக்கும் என்பதை, எந்த கல்வியை கற்றால் எது சரியாக இருக்கும் என்பதை எப்பொழுது நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது அந்த கல்வியை தேர்வு செய்வீர்கள். அப்துல்லாக்கு தேவையா? தகப்பன் இல்லாத பிள்ளை தன்னுடைய உழைப்பால் பாடுபட்டு தன்னுடைய ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தானே எனக்கு தேவை, ஏதே இந்த ஆட்டு மந்தையும் தேவையில்லை, இந்த மாட்டு மந்தையும் தேவையில்லை என்று சித்தப்பாட்டை கொடுத்துட்டு நிர்வாணமாக உடுத்திய ஆடையை கூட கழட்டி தூக்கி போட்டு நிர்வாணமா தாயிட்ட போனாலே தாய் தாய் நிர்வாணம் இப்படி சம்மதிப்பான்? பருவமடைந்த ஒரு வாலிப வயசு அடைந்த ஒரு பருவமடைந்த ஒரு பையன் நிர்வாணமாக நின்றால் தாய் பார்ப்பதற்கு சகிக்குமா? தாய் ஒரு போர்வை எடுத்து கொடுத்தால் மகனே இந்த போர்வை நீ இரண்டாக கிழித்துக்கொள், ஒன்றை மேலே மேலே அடையாளப்பட்டுக்கொள், மேனிலே போட்டுக்கொள், இன்னொரு போர்வையினுடைய ஒரு பகுதியை கீழடையாக நீ அணிந்து கொள், இதுக்கு பிறகு நீ போய் அந்த முகமது நபியை பாருன்னு சொல்லி ஒரு போர்வையை தாய் கொடுக்கிறார். அப்துல்சாவும் அந்த போர்வையை இரண்டாக கிழித்துக் கொண்டு ஒன்று கைலியாக மாட்டிக்கொண்டு இன்னொன்று சட்டையாக போட்டுக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக பல நாட்கள் இரவு பகலாக நடந்து மதீனாவை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்து போனவர் களைப்புற்று அசதியாகி அப்படியே படுத்துறார், படுத்து கிடக்கிறார். இன்னும் முகமது நபியுடைய முகம் யாருக்கும் தெரியாது, இவர் தான் முகமது நபின்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதிக்கு அப்படியே வருகை தர்றாங்க. அவரை பார்த்து இரண்டு போர்வை போர்த்தியவரே எழுந்தறியும் என்று சொல்கிறான். அவரை பார்த்து இரண்டு போர்வை போர்த்தியவரே எழுந்தறியுங்கள் என்று சொன்ன உடனே அவர் எழுந்தறித்து அவர் ஒரு கற்பனையில் முடிவு செய்கிறார், இவர் தான் முகமது நபியாகத்தான் இருப்பார் என்பதாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி தழுகிறார். இன்னைக்கு கலிமா சொல்லல, கட்டி தழுகிறார். அது மட்டுமல்ல, தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார். அழுது அழுகையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு பொறுமையை வந்து ஊட்டி அந்த இடத்திலே வந்து உடனே வந்து அப்துல்சாவை பார்த்து சொல்லுங்கள், நீங்க கலிமா சொல்லுங்கள். உடனே அவர் ஷஹாதத்து கலிமா சொல்கிறார். அதற்கு பிறகுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனிமேல் உங்களுக்கு அப்துல் உசா கிடையாது, நான் உங்களுக்கு அப்துல்லாஹ் என்று பேர் சூட்டுகிறேன் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எங்கே போனாலும் அந்த அப்துல் உசாவை வைத்துக் கொள்வார்கள், அந்த அப்துல்லாவை வைத்துக் கொள்ள தன்னோடு வைத்துக் கொள்வார்கள் அப்துல்லாவை. இப்படி அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் போகும் இடங்களெல்லாம் வந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே இரவு தங்குகின்றார்கள். இரவு தங்கிய இடத்திலே அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தினுடைய ஒரு குச்சியை பிடுங்கி அந்த பல் துளக்குவதற்காக தேய்ப்பதற்காக அந்த குச்சியை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த குச்சியை கொடுத்துட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்காக நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. உன்னுடைய நோக்கம் என்னப்பா, உன்னுடைய லட்சியம் என்னப்பான்னு கேட்கறாங்க. ஒரு மிஸ்வா குச்சியை கொடுத்துட்டு உன்னுடைய நோக்கம் என்னப்பான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை நான் வந்து கொடுக்க வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம் சொல்றான். இதை விட என்ன இருக்கிறது உலகத்திலே?
ஒரு முஸ்லிமுக்கு வந்து ஒரு 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 கேள்வி கணக்கில்லாத ஒரு மரணம் இந்த உலகத்தில் மார்க்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஹிசாப் இருக்கிறது. ஹிசாப் இல்லாமல் யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஆனால் ஹிசாபே இல்லாத ஒரு சாவு இருக்கிறது, மரணம் இருக்கிறது சொன்னால் இந்த ஷஹீதுடைய மரணத்தை தேவை எதுக்குமே அல்லாஹ் வைத்திருக்கவில்லை. அதுக்கு கபருடைய வாழ்க்கையும் கிடையாது, இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் கிடையாது. நேரடியாக மறுமையுடைய வாழ்க்கை தான், சொர்க்கத்துடைய வாழ்க்கை தான். அதுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. அந்த வாழ்க்கை எனக்கு வேணும், அதுதான் என்னுடைய லட்சியம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொப்பை பிடுங்குவான் சொல்லும் போது அப்துல்லா அவர்கள் அந்த மரத்தினுடைய ஒரு கொப்பை பிடுங்கி வருகிறார்கள். பூமியிலே நட்டிவிட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய எதிரிகளுடைய கொஞ்சம் முன்னாடி வாங்க நிஷா. அவர்கள் அந்த அப்துல்லாவுக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய எதிரிகளுடைய யாருடைய ஆயுதமும் இந்த அப்துல்லாவை தாக்கக்கூடாது, இந்த அப்துல்லாவுடைய இரத்தத்தை உன்னுடைய எதிரிகளுக்கு நீ ஹராமாக்கி விடும் சொல்லி செஞ்ச உடனே அப்படியே அசந்து போய், யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், எதிரிகளுக்கு என்னுடைய இரத்தத்தை ஹராம் என்று நீங்க துஆ செய்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இவருடைய எண்ணத்துக்கு நேர் எதிராக அவர் சொன்னவுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஷஹீதுடைய எண்ணத்தில் இருந்தாலும் கூட அந்த மரணம் தான், நீ படுக்கையில் படுத்தாலும் கூட அந்த மரணம் தான் அவனுக்கு கிடைக்கும் சொல்றாங்க. கடைசியில் மரணிக்கிறார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு அப்துல்லாஹ்வின் மசூத் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லாவுக்கு செய்த மரியாதையை நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன். ஒரு நாள் படுத்து கிடந்தேன், திடீரென ஒரு சத்தம் ஏற்பட்டது ராத்திரி நேரத்தில். என்ன சத்தம் என்று எழுந்தெடுத்து நான் பார்த்தேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே இறங்கி நின்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி நின்றிருந்தார்கள். உடனே எழுந்தெடுத்து நான் போய் பார்த்தேன். அபூபக்கர் போன்ற, உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் கொண்ட தலைவர்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் அந்த கபரை சுற்றி அந்த கபரை தோண்டி கொண்டிருந்தார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கபருக்காக ஒரு விளக்கு பிடித்து அதை விளக்கு கையில விளக்கி வைத்திருந்தார்கள். அடக்கம் செய்த சொன்னார்கள், அவர்கள் அந்த அப்துல்லாவுக்காக துஆ செய்தாங்க. அப்பொழுது இப்னு மசூத் சொல்றார், நான் செய்தேன், நான் என்னுடைய மனதில் எனக்கு என்ன ஏற்பட்டது, யல்லா, இப்படிப்பட்ட ஒரு மரியாதை எனக்கு கிடைத்திருக்க கூடாதா, அந்த அப்துல்லாவை போல் நான் இருந்திருக்க கூடாதா என்று என் மனதில் என்னுடைய எண்ணத்தை நான் பதிவு செய்து கொண்டேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த லட்சியத்தை தவிர வேறு எந்த லட்சியம் நமக்கு ஏற்பட போகிறது? ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் இது அல்லாமல் எதுவாக இருக்க முடியும்? ஃபிரௌனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரர், ஒரு பணிப்பெண் இருந்தா. ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா. வேலை பார்த்து கொண்டிருந்த ஃபிரௌனுடைய வீட்டில் அந்த பணிப்பெண் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருந்தா. அப்பொழுது அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள், இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தாள். அப்பொழுது தலைவாரி கொண்டிருந்த அந்த பெண்மணி, அந்த பணிப்பெண், அந்த சீப்பு கீழே விழுந்தது, அதை பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாள். அந்த சீப்பை பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்தாள். உடனே மகளுக்கு கோபம் கொப்பளித்து, பிஸ்மில்லாவா, அல்லான்னு சொன்னா பொறுக்குமா உனக்கு, ஃபிரோனுக்கு பொறுக்குமா, ஃபிரோனுடைய குடும்பத்துக்கு பொறுக்குமா, அல்லாஹ் என்று சொன்னால் சகித்துக் கொள்வான் அவன், அல்லாஹ் என்று சொன்னவனை எல்லாம் அறுத்து ஆறு ஊராக போட்டான்.
Allah in the Solokuri, or what is in the Wagatil Walakura in Berta, Elati Arta Tavitipulla, Bismillah, and Solokuri, Pemini Kirala Apo and the Magasudra, Iri Inodia, Taupanata, Sulla Matavanian, Sulu, or Velakari Pin, Sulu, Hippitarian Pirandade. From Marke, Marga, Lutin, Fakli, Antamakal, in the work of the United Judgment Day. In the judgment, you get a high court to Supreme Court to Judgment Anakari. Yanaka Babu was in the world, Sikunde, Yanakur, a super judgment on Urikade, Al Marma judgment, Ali, everywhere Penan. In the Pali, Muruguraga, Aruguragani, Pangit to Kurta, and Nanya to Kulamate. Islam to give away in the Tirpay or Muslim at the Matan Tirpalika Patalam, we will get put out. Sahabi Pemini will get time and the Sulla Marnita put in the Uro and the Septa and the Gatargal Sahabi Pemini will begin line Sulla also Marnita Purge, Ningle Ulakitil Wal, the Yena Pundi ever to get time through the Tanam Marley part to Gatargal at the Madridan. Quran-ni wasanat kekiraake, hadis kekiraake, yaman persil alam sere, yaman mandu paris seida alam sere, sahur gule, or Muslim hero wandu arta mekade aje. Sulle, on taupanda sulle, eperu or panipan ke dayriem perandade. Or frone edrikte eperu mudindade. Apa awo pay sodra. Apa, mari, ibu Islam tu, yaitu kondali ibu, ibu Bismillah suruhan. Apa orangnya, Firaun, anda penye meratikiran. Islam tu, ibu pukiraya, cahu kuriya. Apa, abul suruhan, uru karam nan Islam tu, nan vitu guru kematen. Islam tu, nan vitu guru kematen. Orang itu nuri panie ala ani pilih kiran. Indah pendekaran murni kolonde yang urut terbara pada de. Murni kolonde yang urut de. Orang inna cete ila inna apade nerupulo kodi kide. Curugani kodi kiramari kodi kide. Ippa chulle. Islate erkap islate orang ni erkap iraya islate vida poriani. Orang kalau mana islate vida we maten chulle orang panie pen kurinal. நான் ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்காக இந்த பச்சிலம் குழந்தைகள் என்ன தவறு செய்தது என் குழந்தையே செத்தாலும் பரவாயில்லை நானும் செத்தாலும் பரவாயில்லை என் கொள்கையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் கடைசியாக தாய்க்கு முன்னாடி ஒரு குழந்தை எடுத்து ஒரு சேம்பிளுக்கு அப்படியே அந்த எண்ணெய் சட்டியில போறான் சதை வேறாக எலும்பு தனியாக பிரிகிறது தாய் தன்னுடைய தாய் பார்க்கிறாள் தான் பெற்றெடுத்த பிள்ளையை தன் கண்ணுக்கு முன்னாடியே கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டையிலே போட்டு எலும்பு தனியாக சதை தனியாக பிரிகின்ற காட்சியை தாய் பார்க்கிறாள் இரண்டாவது குழந்தையை எடுத்து போடுது மூணாவது குழந்தை கை குழந்தை இருக்கிறது தாயினுடைய முடியை பிடித்து இழுக்கிறது அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து அழுகிறாள் இந்த பச்சை பிள்ளை என்ன தவறு செய்தது அந்த ஃபிரௌனை பார்த்து இந்த பணிப்பெண் கூறினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த பெண்ணு கூறினால் ஃபிரௌனே இந்த பச்சிலம் குழந்தையும் இந்த நெருப்பு சட்டியிலே எண்ணெய் சட்டியிலே நீ போட போகின்றாய் என்னையும் தூக்கி எறிவாய் உன்னிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னையும் நீ போட்டு கொன்றாலும் பரவாயில்லை என்னுடைய மூன்று குழந்தையோடு என்னை சேர்த்து ஒரே கபூர்ல மட்டும் நீ அடக்கம் பண்ணியிருப்பான் என்னையே என் பிள்ளையும் தனித்தனியே அடக்கம் பண்ணிடாத ஒரு குழி தோண்டி என் நால்வரையும் போட்டு அடக்கம் செய்திருப்பான் மட்டும் ஃபிரௌனுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தாள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பெண்களுடைய லட்சியம் இருந்தது ஒரு குழந்தை விட்டு கொடுப்பாளா தன் உயிரை விட்டு கொடுப்பாளா நான் உயிர் நான் மார்க்கத்திற்காக உழைப்பை கொடுப்பேன் பணத்தை கொடுப்பேன் தயத்தை கொடுப்பேன் இரவை கொடுப்பேன் பகலை கொடுப்பேன் வேலையை கொடுப்பேன் என் உயிரை கொடுப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் ஏனென்றால் இந்த உலகமே இந்த உலகத்தை விட நேசிக்கக்கூடிய உயிர் நம்முடைய உயிர்
என் குழந்தையினுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் இஸ்லாத்தை விடவே மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், என் அல்லாஹ்வை விட்டு கொடுக்க மாட்டேன், என் அல்லாஹ்வின் தூதரை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால்தான் சகோதரர்களே, எத்தனையோ தமிழகத்தை யாராவது போட முடியுமா, முஸ்லிம்களை விலைக்கு வாங்க முடியுமா? இந்த நாட்டையே இந்தியாவே விலைபேசி தன்னுடைய தம்முக்கட்டில் வைத்திருக்கிறான் பிஜேபி. ஆனால் தமிழகத்தை விலைபேச முடியுமா? கேரளாவை விலைபேச முடியுமா? ஏனென்றால் தமிழகத்தில் பதிலடி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமை போட்டு தள்ளினால் 24 மணி நேரத்தில் உடனே ஒருவரை போட்டு தள்ளுவதற்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். மார்க்கம் அந்தது அவர்களுக்கு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத்தில் முஸ்லிம்கள் அழிந்தார்கள், பீகாரில் அழிந்தார்கள், உத்தரப்பிரதேசத்தில் அழிந்தார்கள், இன்றைக்கு வடநாடுகளில் அழிகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் இப்படியாவது தமிழகத்திலே ஊடுருவ வேண்டும், எப்படியாவது பிஜேபி கால் உண்ட வேண்டும் என்பதற்காக இப்போ முயற்சி செய்து வருகிறார். ஆனால் சகோதரர்களே, தமிழகத்திலும் முடியாது, கேரளாலும் ஒரு காலம் முடியாது, கியாமத்து நாள் ஆனாலும் இன்ஷால்லா முடியாது. வரலாற்றிலே ஒரு பெண்மணி ஆயுதம் தாங்கி போராடினால் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றை தவிர எந்த வரலாற்றையும் நீங்க பார்க்க முடியாது. எங்கு பார்த்தாலும் சரி, எனக்கு முன்னாலும் சரி, எனக்கு பின்னாலும் சரி, என்னை வலதுபுறத்திலும் சரி, இடதுபுறத்திலும் சரி, என்னுடைய பார்வை நான் சுழட்டி பார்த்தேன், எங்கு பார்த்தாலும் என்னை நம்பிய சஹாபாக்கள் எல்லாம் புறமுகம் காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி உம்மா அம்மாரா என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவுடைய தூதரை பாதுகாப்பதற்காக ஆயுதம் தாங்கி அந்த உம்மா அம்மாறங்கிற பெண்மணி சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு சஹாபி பெண்மணி வரலாற்றில் ஆயுதம் தாங்கி ஆயுதத்திலே கையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போர்க்களத்திலே வரலாற்றிலே சந்தித்த முதல் பெண்மணி, கடைசி பெண்மணி உம்மு அம்மாரா, தவிர யாருமே கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நேசித்த சஹாபி பெண்மணிகளும் சஹாபாக்கள் ஆண்கள் தானே, பெண்களுக்கும் அது தைரியம் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது சொன்னால், ஒரு சஹாபி வந்து ஓடி வந்த ரசூலுல்லா மரணித்து விட்டார்கள். அந்த உஹது போர்க்களத்திலே வாயில ரத்தம் வந்தது, ரசூலுல்லா மூத்த போயிட்டாங்க வரைக்கும் போயிட்டாங்க, வாயில வந்த ரத்தம், ரசூல் சல்லாசம் மரணித்து விட்டார்கள், மரணித்த பிறகு நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி விட்டார்கள். முடிவு பண்ணி அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறாள், களத்தில் நின்ற சகாபாக்கள் நிற்கிறார்கள், அந்த பெண் வருகிறாள், தாப்பனாரை பார்க்க வருகிறாள், தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகிறாள், கணவனை பார்க்க வருகிறாள் என்று சகாபாக்கள் நினைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். வரும்பொழுதே சொல்றாங்க, உன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், சகிதாகி விட்டாருமா, லாவு பாலி, அது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, எனக்கு உன்னுடைய சகோதரர் சகிதாகி விட்டாரு, அது கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உன்னுடைய கணவர் இறந்து விட்டார், உன் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், எதுவுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது, அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார் அதுதான் எனக்கு பிரச்சனை, நான் வந்தது என் புருஷனை பார்க்கவில்லை, என்னை பெற்றெடுத்த தாப்பனை பார்க்கவில்லை, என் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கவில்லை, என் கூட பிறந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்க்க வரவில்லை, என் உயிரும் மேலாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்காக தான் வந்து கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, அதுவரைக்கும் நமக்கு தோல்விதான். இந்த எண்ணம் பிறக்காத வரைக்கும், இஸ்லாத்தோடு இரண்டரை கலக்காத வரைக்கும் சகோதரர்களே, நமக்கு தோல்வியானே தவிர இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு எந்த கல்வியை நீங்கள் படித்து விட்டு இஸ்லாத்திலே சாதித்து விடலாம் என்று சொன்னாலும் சரி, இப்பொழுது நான் சொல்கிறேன், அடுத்து எனக்கு ஹயாத்தா மரணமா தெரியாது, ஒரு காலமும் நான் செய்கிறேன், படித்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்லாத்தை உயிருக்கு மேலாக மதியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக மதியுங்கள், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மார்க்கத்தின் உயிருக்கு
மேலாகுவதீங்கள். மார்க்கத்திற்கு முன்னுரிமையை முதலிடத்தை வழங்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை தவிர எந்த கல்வியும் கற்றுக் கொடுக்காதீர்கள். இந்த உலகத்திலே கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தான். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அடையாளம் தெரியாமல் தடம் தெரியாமல் மாற்றப்பட்டு விட்டார்கள். எனவே அது மீண்டும் ஒரு தாக்கத்தை இந்த உலகத்தில் உதயமாக்க வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த கல்வியாலும் சாதிக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொண்டு இன்னொரு முறையை முடித்துக் கொள்கிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.